தேமுதிக தலைமை கழக அலுவலக மேலாளர் திருமணத்தை நடத்தி வைக்க ராமநாதபுரம் வந்த தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேமுதிக தலைமை கழக அலுவலக மேலாளர் செந்தில்குமார் திருமணம் ராமநாதபுரம் பார்த்திபனூரில் நடைபெற்றது. திருமணத்தை நடத்தி வைக்க வந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பார்த்திபனூர் வந்தார். அங்கு அவருக்கு தேமுதிக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்களின் அணிவகுப்புகளோடு அழைத்து வரப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மணமக்கள் செந்தில்குமார் கௌசல்யா ஆகியோருக்கு திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களுக்கு மோதிரம் அணிவித்ததோடு மணமகனுக்கு கைச்செயினை திருமண பரிசாக அணிவித்து வாழ்த்தினார். பின்னர் திருமண நிகழ்ச்சியில் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தருக்கு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா செங்கோல் மற்றும் வீரவாள் கொடுத்து அன்னியாரை கௌரவப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்களுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார். திருமண நிகழ்ச்சியில் கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் மற்றும் மாநில மாவட்ட அனைத்து கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மணமக்கள் வீட்டிற்கு சென்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய பிரபாகரன் மணமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்று தெரிவித்தார்.
மேலும் ஜனவரி மாதம் துவங்கியதும் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடும். அப்போது நல்ல செய்தியினை தொண்டர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பார் என்று தெரிவித்தார். அலுவலக மேலாளர் செந்தில்குமார் திருமணத்துக்காக இங்க வந்திருக்கிற அவருடைய திருமணம் வெகு சிறப்பாக இப்ப நடந்திருக்கு. கேப்டன் அவர்கள் நல்லா இருக்காங்க. மிக விரைவில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. 2021 தேர்தல். நான் ஏற்கனவே கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலில் வச்சு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். தமிழகம் முழுவதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் மிக உற்சாகத்தோடு எந்த கட்சியும் ஈடு இல்லாத அளவு அத்தனை இளைஞர்கள் சுறுசுறுப்பாக இன்னைக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய கருத்தும் வரப்போகின்ற தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் அப்படின்றது தான் இருக்கிறது. இருந்தாலும் செயற்குழு பொதுக்குழு கூட்டி டிசம்பர் எண்ட் ஆர் ஜான்வரி ஃபர்ஸ்டில் இப்போ தைப்பொங்கலுக்கு கேப்டன் யாருடன் கூட்டணி இல்லை தனித்தா என்ன என்பதை உங்களுக்கு தெளிவாக அனைத்து பத்திரிகையாளர்களையும் அழைத்து ஜனவரி மாதத்திலேயே இந்த முறை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வருவார். தமிழகம் முழுவதும் கேப்டனுடைய பிரச்சாரம் இருக்கும். தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அத்தனை பேருமே நாங்கள் களத்தில் இறங்கி நிச்சயமாக 2021 ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை வெற்றியாக தேமுதிக அமையும் என்பதை உறுதியாக ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜனவரி வாக்கில் நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழு கூட்டி அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆலோசனையை கேட்டு கேப்டன் நல்ல ஒரு முடிவை அறிவிப்பார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் எங்க கட்சியில எல்லாருக்கும் என்னன்னா கேப்டன் கிங்கா தான் இருக்கணும். அதே போல நம்ம தனித்து களம் காண்போம். அப்பதான் நம்ம வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யார் என்பதை மீண்டும் நம்ம வந்து நிரூபிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் உறுதியா இருக்காங்க. அதனால நிச்சயம் உங்களுக்கு நல்ல தகவல் ஜனவரி தைப்பொங்கல் அப்போ உங்களுக்கு வரும். தேமுதிக என்றாலே அது தலைவர் தான். நிச்சயமாக கேப்டன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத ஒரு தேர்தல் 2021 சந்திக்குது. கண்டிப்பா இதுல எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தல் ஒரு வெற்றிடமா இருக்கு சொல்லிருக்கீங்க. ஆமா கண்டிப்பாக மிகப்பெரிய ஆளுமை இருந்த ரெண்டு தலைவர்கள் இப்ப கிடையாது. அதனால 2021 தேர்தல் நிச்சயமாக எந்த கட்சிக்கும் பெரிய பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது, இதான் உண்மை. அதனாலதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் நாங்கள் எல்லா பலத்தோடையும் தேர்தலை சந்திக்க தயாராகிக்கிட்டு இருக்கோம். வரப்போகும் 2021 ஒரு மாறுதலான தேர்தலாக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான தேர்தலாக, தமிழக மக்களுக்கான தேர்தலாக நிச்சயம் இருக்கும். ஒருவேளை